எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சியோட லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சென்னை எஃப்சியின் ஸ்டார் பிளேயர்ஸ் விஷால், கைத், தீபக் தாங்கரி அண்ட் ரீகன் சிங், இவங்க மூணு பேர் வந்து ஐஎஸ்எல் டீம் ஆஃப் த வீக்கில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சென்னை எஃப்சியின் ஸ்டார் பிளேயர் எனஸ் சிப்போவிச் வந்து இன்ஜரியிலிருந்து ரிகவர் ஆகி திரும்பவும் டீம் கூட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த சீசனுக்கான ஃபிஃபா த பெஸ்ட் அவார்டை வந்து ராபர்ட் லெவண்டோஸ்கி வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் ரொனால்டோ வந்திருக்காரு அண்ட் தேர்ட் பிளேஸில் மெஸ்ஸி வந்திருக்காரு. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஃபா த பெஸ்ட் அவார்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த சீசனுக்கான ஃபிஃபா த பெஸ்ட் அவார்டை வந்து ராபர்ட் லெவண்டோஸ்கி வின் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராபர்ட் லெவண்டோஸ்கி பேயர்ன் மியூனிச் ஸ்ட்ரைக்கர், ரொம்ப ஒரு அருமையான ஸ்ட்ரைக்கர். அண்ட் இந்த சீசன் நிறைய கோல்ஸ் அடித்தார் பேயர்ன் மியூனிச்சுக்காக. அண்ட் ஆல்சோ பேயர்ன் மியூனிச்சும் வந்து சாம்பியன்ஸ் லீக்கும் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயினில் வந்து ராபர்ட் லெவண்டோஸ்கி ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், நிறைய கோல்ஸ் அடிச்சிருந்தாரு. அண்ட் யூஷுவலாக வந்து இந்த ஃபிஃபா த பெஸ்ட் அவார்டு பேலண்டார் அவார்ட்லாம் வந்து யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண டீமில் இருக்கிற பெஸ்ட் பிளேயர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தா அப்படின்னா இந்த சீசன் ராபர்ட் லெவண்டோஸ்கி தான் யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்காரு பேயர்ன் மியூனிச் கூட. ஸோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி ரெண்டு பேருக்குமே இந்த சீசன் வந்து ரொம்ப அருமையான சீசனாக தான் இருந்துச்சு. பட் ராபர்ட் லெவண்டோஸ்கி வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணதின் மூலமாக வந்து அவருக்கு ஒரு எட்ஜ் இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக வந்து ராபர்ட் லெவண்டோஸ்கி இந்த சீசன் ஃபிஃபா த பெஸ்ட் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த சீசன் வந்து இந்த அவார்டை வந்து ராபர்ட் லெவண்டோஸ்கி ரிசர்வ் பண்ணார். அண்ட் நெக்ஸ்ட் சீசன் வந்து பேலண்டாரும் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் சீசன் பேலண்டார் அண்ட் ஃபிஃபா த பெஸ்ட் அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸ் எல்லாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சியோட நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐஎஸ்எல் வந்து அவங்களோட டீம் ஆஃப் த வீக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் சிக்ஸுக்கான டீம் ஆஃப் த வீக்கை. ஸோ இந்த டீம் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸ் மூணு பேர் வந்து இடம்பெற்றிருக்காங்க. யாரில் அப்படி பார்த்தோம்னா, கோல் கீப்பராக வந்து விஷால் கைத் இடம்பெற்றிருக்காரு, சென்டர் பேக்காக வந்து தீபக் தாங்கரி அண்ட் ரைட் பேக்காக வந்து ரீகன் சிங், இவங்க மூணு பேரும் வந்து இந்த டீமில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஃபேன்ஸுக்குலாம் ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். ஸோ ஐஎஸ்எல்ல இந்த வாரம் ரொம்ப சிறப்பான பிளேயர்ஸில் மூணு பேர் வந்து நம்ம சென்னை எஃப்சியை சேர்ந்த பிளேயர்ஸ் அப்படின்றது நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு நியூஸ், ரொம்ப ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். இந்த வாரம் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸ் மூணு பேர் இடம்பெற்றிருக்கிற மாதிரி, அடுத்த வாரமும் நம்ம சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸ் டீம் ஆஃப் த வீக்கில் வந்து இடம்பெறணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்சான எஃப்சி கோவாக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம பிளேயர்ஸ் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீம் ஆஃப் த வீக்கில் செலக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸ் எல்லோரும் நல்லா அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி டீம் ஆஃப் த வீக்லாம் இடம் பெறுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, எனஸ் சிபோவிச் வந்து இன்ஜரியிலிருந்து ரிகவர் ஆகி டீமோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ட்ரைனிங் வீடியோவில் வந்து எனஸ் சிபோவிச்சை நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோவில் அவரும் வந்து டீமோட ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, எனஸ் சிபோவிச்சோட காயம் குணமாயிருச்சு, அவர் டீமோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸ், ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். ஏன் அப்படின்னா, எனஸ் சிபோவிச் சென்டர் பேக்கில் இருந்தார் அப்படின்னா அது நிறைய விஷயங்களை நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். கார்னர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து எனஸ் சிபோவிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் கார்னர்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எனஸ் சிபோவிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஓவராலாக கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு எனஸ் சிபோவிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் ஆல்சோ எனஸ் சிபோவிச் வந்து டீமில் இருக்கும்போது செட் பீசஸ் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த காரணம் வந்து எனஸ் சிபோவிச். ஸோ எனஸ் சிபோவிச் வந்து சென்டர் பேக்கில் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சென்னை எஃப்சிக்கு. அண்ட் எனஸ் சிபோவிச் எலிசாபியா பேரிங் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம சென்னை எஃப்சிக்கு. ஸோ ஓவராலாக சென்னை எஃப்சிக்கு இது ஒரு அருமையான நியூஸ். அண்ட் எனஸ் சிபோவிச் ட்ரைனிங்க்கு திரும்பியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ராபர்ட் லெவண்டோஸ்கி ஃபிஃபா த பெஸ்ட் அவார்டை வின் பண்ணது பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஐஎஸ்எல் டீம் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸ் மூணு பேர் இடம்பெற்றிருக்கிறது பற்றின உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.